ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் அமர்ந்திருக்கின்ற எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் இறங்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய இந்த வகுப்பில் சுத்தம் பற்றியும் அழகுணர்ச்சி பற்றியும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கிற விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று சொன்னார்கள். ஏன் இஸ்லாம் இப்படி இந்த சுத்தத்தை ஈமானின் பாதி என்று இஸ்லாம் சொல்கிறது? இஸ்லாத்திற்கும் இந்த சுத்தத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், முதலில் ஒரு மனிதனை தூய்மையாக்குவதே அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை கொண்டு தான் மனிதனை தூய்மையாக்குகிறது. உலகத்தில் பலர் சிறுக்கள் இணை வைப்பார்கள், பிதாத்துகளை செய்வார்கள், அனாச்சாரங்களை செய்வார்கள், பாவங்களை செய்வார்கள். எல்லாவற்றிலிருந்தும் இந்த மனிதனை முதலில் சுத்தமாக்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை கொடுக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன்னமல் முஷ்ரிகூன நஜுசுன், முஷ்ரிக்கீன்கள் நஜிஸ் என்று அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அசுத்தம் என்று சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? ஒரு முஷ்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, மார்க்கம் காட்டி தருகிற நடைமுறை வாழ்க்கை இருக்காது, பழக்க வழக்கங்கள் ஒழுங்காக இருக்காது. அதே போன்று இஸ்லாம் தடுத்த காரியங்களையும் செய்து கொண்டிருப்பான். அப்ப எந்த ஒரு அடிப்படையில் ஒரு முஷ்ரிக்கை நாம் பார்த்தாலும் அவன் நஜீஸாகத்தான் இருப்பான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஷ்ரிக்கீங்கள் நஜீஸ். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா யக்ரபுல் மஸ்ஜித அல் ஹராம், மஸ்ஜித் அல் ஹராம், இந்த பள்ளிவாசலை அவர்கள் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா அந்த நேரத்தில் வந்து சொல்லி காட்டினான். ஏன்? முஷ்ரிக்கீங்கள் நஜீஸாக இருக்கிற போது, மூமின்கள் தூய்மையாக இருக்கிற போது, சேருகின்ற போது அந்த இடத்தில் வந்து தூய்மை தன்மை இருக்காது என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா அதை சுட்டி காட்டுகிறான். அதனால் வந்து ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், புறத்திலும் அகத்திலும் இருக்க வேண்டிய சுத்தத்தை இஸ்லாம் வந்து வலியுறுத்துகிறது. அகத்தில் சுத்தம் என்றால் என்ன? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தௌபா கேட்கிறவர்களை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களை, செய்த பாவங்களுக்கு இறைஞ்சுகிறவர்களை அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா விரும்புகிறான். அதே போன்று சுத்தமாக இருக்கிறவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சேருகின்றது பாவம். உள்ளத்தில் பாவம் சேருகிற போது கரையாக இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் அவன் அசுத்தமாக இருக்கிறான். பேசுகின்ற பேச்சு, அவன் சிந்திக்கின்ற சிந்தனை, அவன் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அசுத்தமாக இருக்கும். இதை அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரு இப்படியான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தில் இருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால் அவரை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று தன்னிடக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இந்த சுத்தத்தை ஒருவர், தன்னிலே இருக்கக்கூடிய ஒரு சுத்தம், தன்னை சூழ இருக்கக்கூடிய ஒரு சுத்தம், தான் ஒரு சுத்தவானாக சமுதாயத்திலே காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சுத்தம், இப்படி இருக்கின்றவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். சகோதரர்களே, இஸ்லாமும் இதைத்தான் விரும்புகிறது. ஒரு மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை அழகாக இருக்க வேண்டும், அவன் பேசுகின்ற பேச்சு அழகாக இருக்க வேண்டும், பார்க்கின்ற பார்வை அழகாக இருக்க வேண்டும், சாப்பிடுகின்ற உணவு அழகாக இருக்க வேண்டும், அவன் தொழுகின்ற தொழுகை அழகாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதும் போது அழகாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அழகை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த அழகுணர்ச்சிக்கும் சுத்தத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்பசு மின் தியாபிக்குமுல் பயால், உங்களுடைய வெள்ளை ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னஹா மின் கைரி தியாபிக்கும், ஆடைகளில் சிறந்தது வெள்ளை என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்?
இப்போ நாம் சாதாரணமாக ஒரு கலர் உடுப்பை நாம் போடுறோம், ஆடையை போடுகிறோம், அதில் ஏதாவது அழுக்குப்பட்டால் யாருக்கும் விளங்காது. சாதாரணமாக கருப்பாடை உடுத்து விட்டால் அதில் எந்த விதமான அழுக்கு மற்றவர்களுக்கு விளங்காது. ஆனால் ஒரு வெள்ளை ஆடையை ஒருவர் அணிகிற போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கை மற்றவர்கள் சுட்டி காட்டுவார்கள், அந்த அழுக்கு எல்லோருக்குமே விளங்கும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்தால் வெள்ளையை நீங்கள் விரும்பி அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கட்டாயம் கிடையாது, ஆனால் தெரிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏன், நபி அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சுத்தமும் அழகுணர்ச்சியும் அதை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அதை சுட்டி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு சான்றை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு தொழுகையின் போது உலு செய்வது, ஒருவர் கட்டாயமாக 5 வேளை முகத்தை கழுவியே ஆக வேண்டும். உலு என்பதை விட்டுவிடுங்கள். முகத்தை கழுவது, கையை கழுவது, தான் இருக்கக்கூடிய மலசலத்தை நீக்குவது, மூக்குக்கு நீரை செலுத்துவது, தலையை தடவுவது என்கின்ற ஒரு முகத்தை நாங்கள் கழுவுவது, உடலை சுத்தம் செய்வது என்பதை உலு என்ற ஒரு அமைப்பாக ஆக்கி தொழுகையின் போது, தொழுகை என்பதை விட அவன் கட்டாயமாக 5 வேளை அவன் உலு செய்தே ஆக வேண்டும். ஏன், சில நேரங்களில் ஒரு தொழுகையில் ஒரு உலுவில் 2 தொழுகை தொழலாம், 3 தொழுகை தொழலாம், ஆனால் 5 வேளை அவன் உலு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதனிடத்தில் அல்லாஹுவை நெருங்குகிற போது அசுத்தவானாக அவன் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் விரும்புகிறது. சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஹத்னா செய்கிறோம். ஒரு முஸ்லீம் ஹத்னா செய்வது அது வாஜிப் என்றில்லாவிட்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி ஒரு சுன்னா. எப்படி வலியுறுத்தினார்கள்? இன்றைக்கு நாம் எல்லாம் இப்ராஹிம் நபியை நாங்கள் புகழ்கிறோம், இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறோம். இப்ராஹிம் நபிக்காக வேண்டி அல்லாஹுத்தால் ஒரு கிரியையை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராவெல்லாம் ஒரு நபிக்காக வேண்டி அல்லாஹுத்தால் ஆக்கி வைத்தது. இன்றைக்கு நாம் தொழுகையில் நாம் கேட்குறோம், எப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த சலவாத்து சொல்கிற போது நாம் சொல்கிறோம், அதில் நாம் சொல்கிறோம் இப்ராஹிம் நபியை புகழ்கிறோம். அதில் வந்து மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று நாம் சொல்கிறோம். ஏன் அந்த மில்லத்தை இப்ராஹிம் என்று சொல்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளுடைய வணக்கங்கள் வாழ்க்கை அமைப்புகள் அதிகமானவை இப்ராஹிம் நபியை தழுவியதாகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு சிறப்பிற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியை சிறப்பித்து இன்றைக்கு நாம் எல்லாம் கல்லறிகிறோம், தவாபு செய்கிறோம், ஹஜ்ஜுக்காக செல்கிறோம். ஏன் செல்கிறோம்? ஒரு நபியினுடைய வாழ்க்கை சரிதத்தை ஞாபகப்படுத்துவதற்காக நாம் சொல்கிறோம். இந்த இப்ராஹிம் நபி தான் சுன்னத்து செய்தார், ஹத்னா செய்தார். நம்முடைய வழக்கத்தை நாம் சொல்லுவோம் சுன்னத்து செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இஹ்தத்ன இப்ராஹிம், இப்ராஹிம் நபி அவர்கள் ஹத்னா செய்தார்கள். எத்தனை வயதில்? 8 வயதில் அவர்கள் செய்தார்கள் என்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்றைக்கு முஸ்லீம்கள் மாத்திரம் செய்யவில்லை, காபிர்கள் செய்கிறார்கள், குறிப்பாக இன்றைக்கு அமெரிக்காவில் செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் இஸ்லாம் என்பதற்காக செய்யவில்லை. இதற்கு முன்னுள்ள வேதங்களிலும் ஈசா நபிக்கும் இந்த ஹத்னா செய்வது ஒரு வழமையாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு அதிகமாக 100 to 90 வீதம் செய்கிறார்கள். இன்றைக்கு நாம் முந்தி ஒரு காலத்தில் வந்து ஹத்னான்ஸ்னா ஒய்த்த மாமான்னு சொல்லுவோம். நாம் ஒருவர் வருவார், அவர் செய்வார், ஒரு மரபு ரீதியாக நாம் அதை செய்வோம். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் ஒரு சின்ன டியூப் வரும். இந்த டியூப் முஸ்லீம்களுக்காக கண்டுபிடிக்கப்படவில்லை, காபிர்களுக்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் செய்வதற்காகத்தான் அதை கண்டுபிடித்தார்கள். அதை நாங்கள் இன்று பயன்படுத்துகிறோம். அவர்கள் பல 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை இலகு என்பதற்காகவும் விரைவாக நாங்கள் ஹத்னாவை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த டியூப் நாம் இன்றைக்கு டாக்டர் போகிறார், ஒரு சின்ன பையனுக்கு ஹத்னா செய்ய அவன் 2 நாளையில் ஓடித்துறான். முந்தி 10 நாள், 20 நாள், 30 நாள் என்று பஜனா வச்சு இப்படி எல்லாம் நாம் செஞ்சோம். இன்றைக்கு அது இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹத்னா இன்றைக்கு மிக பிரபலமான உண்டாக இன்றைக்கு அந்நிய சமூகத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? சுத்தத்தை இஸ்லாம் அதில் சொல்லுது. ஹத்னா செய்கிற போது அதில் ஏற்படக்கூடிய அந்த சுத்தமான ஒரு சூழலை ஒரு மனிதனுக்கு அதில் ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு சயின்டிஃபிக் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இஸ்லாம் இதனை சொல்கிறேன் என்றால், மனிதனுடைய வாழ்க்கை அதில் தங்கி இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இருக்கிறது, எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த அழகு உணர்ச்சி, சுத்தம் என்கின்ற விஷயங்களில் இஸ்லாம் அதிகமான கரிசனை காட்டுகிறது. இப்போ பாருங்கள், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம குர்ஆன் ஓதுகிறோம். குர்ஆன் ஓதுகிற போது அதில் இருக்கக்கூடிய ரசனை நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் ஒரு சினிமா படத்தில் ஒரு பாட்டை வெளியிடுவார்கள்,
பாட்டை ஒரு 10 நாளைக்கு கேட்பான், 20 நாளைக்கு ஒரு ஹோட்டலில் வந்து போடுவான், 30 நாளைக்கு ஒரு 10 பிள்ளைகள் ஒரு டான்ஸ் ஆடும், அதனோடு அந்த பாட்டினுடைய ஃபேஷன் முடிந்துவிடும். அதுக்கு பின்ன நம்ம கேட்க முடியாது. சுபஹானல்லாஹ், அந்த குர்ஆனை ஓதுகிற போது ஒரே வசனத்தை அல்லது ஒரே சூறாவை 1000 தடவை நீங்கள் உட்கார்ந்து கேட்டாலும் இந்த குர்ஆன் யாருக்காவது அழுக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனை ரசனையோடு ஓதினால் அந்த குர்ஆனை மூடி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வருவதில்லை. ஏன்? இஸ்லாம் அதிலும் கூட ஒரு அழகுணர்ச்சியை வைத்திருக்கிறது. அழகாக ராகத்தோடு ஓதுகிற உன்னா, ஒருவர் ஓதுகின்ற போது மற்றவர்கள் செவிமடுப்பது, அந்த குர்ஆனை ஓதுகின்ற ரசனையில் ஒருவர் லயிப்பது என்பதையெல்லாம் இஸ்லாம் வந்து ஒரு அழகுணர்ச்சியோடு வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரசனையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் அதை சொல்லி காட்டுகிறது. ஆனால் சொல்கிறார், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறார். ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒருவர் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய பாதணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரசூலுல்லாஹ் அதை சுட்டி காட்டுகிறார்கள். இது அவருடைய ஒரு அழகுணர்ச்சி. மனிதன் வந்து எந்த ஒரு வேளையிலும் தன்னையும் தன்னை சூழவும் தன் அழகுணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் அழகை ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் இந்த இபாதத்துகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அவனுடைய பாவம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய நச்சு தன்மைகள், அவனுடைய எல்லாமே வந்து தூய்மையாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வணக்கங்களையும் தௌபாவையும் இஸ்லாம் ஏற்படுத்தி இதிலிருந்து தூய்மையாக்குவதற்கும், அதே நேரத்தில் தன்னையும் தன்னை சூழ உள்ளவும் இளங்களை அவன் சுத்தமாக வைத்திருந்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலும் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம பாதையால் போகிறோம், போகிற போது சில கற்களும் முட்களும் கிடக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பாதையினால் நீங்கள் போய்கொண்டிருக்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை நீங்கள் நீக்குகிறீர்கள். இன்றைக்கு எல்லாரும் நாம் போகிறோம், யாருமே அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி அதை யாரும் எடுத்து போடுறதில்லை. நீங்கள் பார்த்துருப்போம், எல்லாரும் பிஸியில் போவோம், அது நாம் யாரும் யோசிக்கிறதில்லை. யாராவது ஒருவர் நின்று அதை ஓரத்துக்கு ஆக்கிட்டு போவாங்க. நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலிருந்து இப்படியான ஏதாவது தடைகளை நீக்கினால் ஷோபத்தும் மின் ஷூபில் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? நாம் செல்லக்கூடிய பாதை அழகாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். நாளைக்கு நாம் போனால் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் அதிலே தாக்கப்பட்டு விழக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு கல் கிடந்தால் எங்களுடைய குழந்தைகள் அதிலே விழுந்து ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலும் வரும். அப்போ ஆபத்துக்கள் என்று வருகிற போது எங்களுக்கு மாத்திரம் அந்த ஆபத்து இருக்காது, நாங்கள் விடக்கூடிய பிழை எங்களை சூழ இருக்கிற விடயங்களுக்கும் அந்த ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், இப்படி தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் வந்து தனக்கும் பிறருக்கும் எந்த தீங்கும் யாரும் விளைவிக்க கூடாது. லா லரர வலா லிரார்னு சொன்னார்கள், தனக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, பிறருக்கும் அந்த தீங்கை விளைவிக்க கூடாது. இப்படி நாம பார்க்குறோம், சில நேரங்களில் வந்து முன்னொரு காலத்தில் இப்போ ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாலே என்ன செய்வார்கள் என்றால் அதிகமானோர் புகைப்பார்கள். இன்றைக்கும் புகைக்கிறார்கள், ஆனால் அன்றைக்கு அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் காரணத்தினால் அன்றைக்கு பாதையிலேயோ அல்லது கடைகளில் பஸ்களில் புகைப்பதில்லை. என்ன, அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற பயத்தை விட அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது, அதான் உண்மை. முன்பு நாம் பார்க்குறோம், சிகரெட் குடிப்பார்கள், வாகனத்திலிருந்து குடிப்பார்கள், பக்கத்தில் இருப்பார்கள், கற்பிணிகள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். ஏன், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை குடிப்பார், பக்கத்தில் பிள்ளைகள் இருக்கும், மனைவி இருப்பாங்க, குழந்தையை பிரசவிக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. தண்டை சொந்த பிள்ளைகள்கிட்ட கூட நாம் இதை புகைச்சி வாங்கன்னு சொல்லக்கூடிய இத்தனை பெற்றோர்களை நம்ம முந்தி பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிறோம் இல்லையோ தெரியாது, இதெல்லாம் நடந்துச்சு. என்ன செய்கிறோம், தானும் சிகரெட்டை அருந்தி எனக்கும் அந்த உடலை நாம் நச்சுப்படுத்துகிறோம், மாசுபடுத்துகிறோம், பிறருக்கும் அந்த மாசை படுத்துகிறோம். WHO நிறுவனத்தின் மூலம் புகைத்தனுடைய தீங்கை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள். அதில் வந்து 10 பேரில் அருந்தக்கூடிய புகைக்கக்கூடிய 10 பேரில் 2 மடங்காக அதனை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த சூழலை நச்சுப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை ஒன்று விடுத்தார்கள். ஏனென்றா புகைக்கின்ற போது வரக்கூடிய அந்த நச்சு புகையை விட விடுகிற புகைதான் அதிகமான நச்சு என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நாமளும் பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் ஊதி குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஊதி குடிக்காதீங்க. ஏன்,
நாங்கள் விடக்கூடிய அந்த நச்சு வாயு அந்த பாத்திரத்தில் அந்த பானத்தில் உணவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊதி குடிக்காதீர்கள், ஒவ்வொரு சொட்டு சொட்டாக குடியுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாம் அதை ஏற்கனவே சொன்னது. ஏன் மனிதனுக்கு தன்னுடைய உணவு நஞ்சாகிவிடக்கூடாது. மனிதனுக்கு அந்த உணவு நஞ்சாகினால் தனக்கும் ஆபத்து பிறருக்கும் ஆபத்து என்கிற ஒரு எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வந்து சுட்டி காட்டுகிறார்கள். இதனால் தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், லா தல்குபி ஐதீக்கும் இல்ல தஹுலுக்கதி, உங்களுடைய கரங்களை அழிவின்பால் நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இன்றைக்கு அதிகமான இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளுக்கு இன்றைக்கு நாம தான் காரணமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சொல்கிறோமே, இன்றைக்கு நோய் நோய்க்கான காரணம் என்ன? நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள். 40 நாட்களுக்குள் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கோழியை உருவாக்கி இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம். 20 நாட்களுக்குள் பழுக்காத ஒரு பழத்தை பழுக்க வைத்து நாம் சாப்பிடுகிறோம். எங்கே நாங்கள் இயற்கையெல்லாம் மாற்றிவிட்டோம். அப்போ இயற்கையை மாற்றினால் அந்த நச்சுத்தன்மை வருமா இல்லையா? பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மோகம், உழைக்க வேண்டும் என்ற மோகம் என்ன செய்யுது? எங்களை நாங்களே அழித்துக் கொள்கிறோம். அதுதான் உண்மை. நாங்கள் மாத்திரமில்லை, அந்த கடையில் விற்கின்றவர்களும் அவர்களை அழிக்கிறார்கள், அவர்களும் அதைத்தான் எடுக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம் என்னவென்றால், எங்களுடைய சில நேரங்களில் அழிவுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு டெங்கு டெங்கு என்று சொல்லி இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு அறிவுறுத்தல்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு, இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். என்னது? ஒரு உயிர்கொல்லி நோயிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாருங்கள் என்று சொல்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் நம்மட வீடு சுத்தமாக இருக்கிறது, அப்போ எங்கே டெங்கு வரப்போகுது என்று நாம் நினைக்கிறோம். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. ஒரு கப்பல் ஒன்று போகக்குள்ள, 3 தட்டு கப்பல், கீழே இருக்கிறவர்களுக்கு நீர் வேண்டும். கீழே இருக்கிறவர்களுக்கு அந்த நீர் வேண்டும் என்று அந்த ஓட்டையை விட்டால் என்ன நடக்கும்? தான் சுயநலமாக நீரை அருந்த வேண்டும் என்று நினைத்தால் மேலே இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரும் சேர்ந்து மூழ்கி விடுவார். சிந்தனையாக சொன்னார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. இந்த டெங்கு என்கிற ஒரு பிரச்சனை என்ன? மாடி 2 3 மாடி வீட்டை கட்டிடுவாங்க, ஒரு மாடியில் கூட இருப்பதற்கு ஆள் இல்லை. நம்ம அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. 2 மாடியில் என்ன நடக்குது? அதில் இருக்கின்ற அசுத்தங்கள், அதில் என்ன மிருகம் வாழுது? இன்றைக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகமான மிருகங்கள் பறவைகள் 2 மாடியில் தான் இன்றைக்கு குடியிருக்கிறது. யாருக்குமே தெரியாது. பொம்பளைகள் கூட பாக்குவட்டி எடுத்துட்டு தான் மேலே போவாங்க. பயம், பே என்ன, ஒரு ஆசைக்கும் ஏதாவது ஒரு மோகத்திற்காக மாடி வீடுகளை கட்டுவார்கள், வீட்டை பயன்படுத்துறல. இன்றைக்கு டாக்டர் மார் சொல்கிறாங்க, உங்களுடைய டெங்கு வந்து மேல் மாடியில் இருக்கு. யாராவது ஒரு பொம்பளை போய் மேல் மாடியில் நாம் எங்கே டொங்கு இருக்கு, எங்கே நம்மளை கூலை இருக்கு, யாரும் பார்க்குறாங்களா? இல்லை. நாம் நினைக்கிறோம் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம், அழகான ஆடை, அழகான நகை, அழகாக நாம் மேக்கப் போடுறோம், அழகான க்ரீம் போடுறோம், இதோட முடிஞ்சு நாம் அழகாக பாதுகாப்பாக இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு இல்லை. சாய்ந்தமருது கிராமத்தில் கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டது. ஒரு வைத்தியர் சொன்னார், யார் அந்த குழந்தை? அவரை வீட்டை போய் பார்த்தா எதுவுமே கிடையாது. என்ன, எதுவுமே இல்லை, என்ன நடந்திருக்கிறது? அழகான வீடு, பார்ப்பதற்கு மாபிள், ஆனால் அந்த வீட்டு குழந்தைக்கு டெங்கு வந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறேன்னு சொன்னால், தன்னை சூழ இருக்கிற இடங்களை நாங்கள் அவதானித்துக் கொள்வதில்லை. இதுதான் உண்மையான காரணம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்மட வீடை கிளீன் பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம். பக்கத்தில் வீட்டான் சுத்தமாக இருக்கிறானா? பக்கத்து வீட்டில் இந்த டெங்கு வளர்வதற்கு காரணம் யாராவது இருக்கிறாங்கன்னு நாம் பார்க்குறல்ல. இதுதான் உண்மையான காரணம். இப்போ நம்மையும் நேசிக்க வேண்டும், பிறரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் யார்? தன்னுடைய நாவினாலும் கையினாலும் மற்ற முஸ்லிம்களுக்கு ஈடற்றத்தை கொடுத்தவன் தான் முஸ்லிம். இப்போ தன்னுடைய வீட்டில் டெங்கை நாமல் பாதுகாத்தா மற்ற சமூகத்தை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு நாம் ரத்தம் கொடுக்குறோம், பிளட் டொனேஷன். ஏன் நாம் பிளட் டொனேஷன் கொடுக்குறோம்? அல்லாஹ் சொல்கிறான், மன் நஹியா ஹையன் ஃபகஅன்னமா ஹையன் நாஸ ஜமீஅன். யாராவது ஒரு உயிர் வாழ்வதற்கு உதவி செய்தால் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் வாழ வைத்ததற்கு சமம். இப்போ நம்ம கிட்ட வார உதிரத்தை நம்ம கொஞ்சம் பேருக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன் வாழ வைப்பதற்கு கொடுக்குறோம். தர்மம் செய்கிறோம். ஏன் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கிறோம். இஃப்தார் செய்கிறோம். ஏன் மற்றவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக இஃப்தார் செய்கிறோம். வலிமா கொடுக்கிறோம். ஏன்
மற்றவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக கொடுக்கிறோம், கடமையையும் செய்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். இதே போன்ற ஒன்றுதான் நாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களில் மற்றவர்களுக்கு தீமை வருகிறதா என்பதை நாம் பார்க்கணும். அதில் இன்றைக்கு சுட்டிக்காட்டப்படுகிற விஷயம் என்னவென்றால், இந்த டெங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சிக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இன்றைக்கு நாங்களும் அதற்கு காரணமாக அமைகிறோம். அதனால் வந்து சகோதரர்களே, எங்களை சுற்றுப்புற இருக்கிற சூழல் அழகாக ஆக்கி வைக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் ஜாரஹு என்று சொன்னார்கள். அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஒருவர் விசுவாசித்திருந்தால் அண்டை வீட்டானை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எப்படி கண்ணியப்படுத்துவது? அவன் வாழணும், அவர்கள் வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், எங்களிலிருந்து எந்த ஆபத்துக்களும் அவர்களுக்கு வரக்கூடாது, அதுதானே அவன் வாழணும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு ஒரு வலியுறுத்தி சொல்கிறது. இந்த விடயங்களில் அவதானமாக இருங்கள் என்று சொல்கிறது. இப்ப நாம சத்தம் போடுகிறோம், மேலை நாடுகள் என்ன செய்வார்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு சத்தத்துக்கு ஒரு டெசிபல் என்று சொல்வார்கள். 50 டெசிபலுக்கு மேல் யாராவது சத்தமிட்டால் அவருக்கு சிறை தண்டனை அல்லது தண்டனை கொடுப்பார்கள். ஒரு சத்தத்தை அளவிடுகிற ஒரு கருவி. ஏனென்றால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நாம் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. இடைஞ்சலை கொடுத்தால் சத்தம், உதாரணமாக நாம் இன்றைக்கு இடைஞ்சல் போகிறதால பக்கத்தில் குழந்தை தூங்கும், கர்ப்பிணி பெண்கள் தூங்குவார்கள், வயோதிபர்கள் முதியவர்கள் தூங்குவார்கள், பலர் தூங்குவார்கள். இதனால் என்ன சொல்கிறார்கள், யாராவது இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல் யாராவது சத்தமிட்டால் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஏன், நாம் சத்தமிட்டால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் வரும் என்பதற்காகத்தான் நாம் சத்தம் போடாமல் இருக்கிறோம். இதே போன்றுதான் எங்களுடைய கழிவுகளை நாங்கள் அகற்றுகிற போதும் மற்றவர்களுக்கு அந்த தீங்கு வராமல் நாம் பார்த்துக்கணும் என்கிற விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு டெங்கு தொடர்பான போராட்டத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. இன்றைக்கு பார்க்குறோம், ஒரு காணி கிடக்கும், அனாதரவற்ற ஒரு காணி, யாராவது ஒரு காசிக்காரன் ஒரு காணியை வாங்கி போட்டுருவார், அவருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்காது. என்ன செய்வார், அதில் இருக்கக்கூடிய வளர்த்து உள்ளவர்கள் எல்லாம் அதில் குப்பையை போடுவாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம், அது முதலாவது ஹராம். இன்னொருடைய உரிமையில் நாங்கள் குப்பை போடுவது ஹராம், போட முடியாது, அரச காணி அல்ல அது, சொந்த காணி. நாம் என்ன நினைக்கிறோம், எங்களுடைய குப்பை அகற்றப்பட்டால் சரி, ஆனால் நாங்கள் அந்த குப்பை போடுவதனால் சுற்றுச்சூழலில் இருக்கிற பலர் வந்து அந்த நோய்க்கு ஆளாகிறார்கள். எப்படி நாம் நினைக்கலாம், என்னப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நோய்வாய்ப்படலை, நாம் போடுற குப்பையால் ரெண்டு வீட்டுக்கு அங்கால் இருக்கிறவன் அப்பால் இருக்கிறவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். சகோதரர்களே, நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன விதமான நோய் எதிர்ப்பு நோயும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். சிலருக்கு வந்து அப்பால் பட்டு ஏதாவது கிருமி இருந்தாலும் அவருக்கு நோய் தொற்றிக் கொள்ளும். இதைத்தான் அந்த ஹியூமனிட்டி, மனிதாபிமானத்தை நம்ம விளங்கிக் கொள்றதுல இருக்க விஷயம் இதுதான். நம்ம சொன்னதே, பாதையால போக்கு ஒரு கல் கிடந்தா, முள்ளு கிடந்தா, ஒரு குப்பை கிடந்தா நமக்கு என்ன என்று சொல்கிறோம். சில நேரங்கள் எங்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள், குடும்பம் அதில் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த டெங்கினுடைய போராட்டமும் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாம் சுத்தத்தை பற்றி சொல்கிறது, அழகுணர்ச்சியை பற்றி சொல்கிறது. நாம் அழகாக உடுத்து, நாம் அழகான வாகனம் ஓடி, நாம் அழகான வீட்டை, நாம் அழகாக சாப்பிட்டு இருந்தால் மட்டும் இஸ்லாத்திற்கு நாம் தொண்டாற்றியதாக கருதப்பட மாட்டாது. பிறருக்கும் நாங்கள் நல்லது செய்ய வேண்டும், பிறருக்கும் நாங்கள் நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும், பிறரும் எங்களால் பயன்பெற வேண்டும், பிறரும் எங்களுடைய ஆபத்துக்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இதுதான் இஸ்லாமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்னதான் இபாதத்துகள் நாம் செய்தாலும் இஸ்லாம் என்பதும் இதுதான். நீங்கள் எல்லோரும் தெரிந்த ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு ஞாபகம் ஊட்டலுக்காக, உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இப்படி தான் கூடியிருக்கிறார்கள். அவங்க கேட்குறாங்க, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முஃப்லிஸ் என்றால் எங்களிடத்தில் திர்ஹாம், தீனார், சொத்து, சுகம் இவர்கள் இல்லாதவர்கள் தான் எங்களிடத்திலே முஃப்லிஸ். பங்கரவத்துக்காரன் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் நல்ல முஃப்லிஸ், மறுமை நாளிலே சுவர்க்கத்திற்காக வருவான். அல்லாஹு தஆலா அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்ப நாடுகிற போது ஒரு மனிதன் ஓடி வருவான், யா அல்லாஹ் வக்கத் லரபஹாதா, இவன் எனக்கு அடித்தான் என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த அதிகமாக நோன்போடும் ஜக்காத்தோடும் தொழுகையோடும் வந்தவர்களிடத்தை அந்த நன்மை அள்ளி வந்தவர்களிடத்தை கொடுத்து விடுவார் அல்லாஹு தஆலா. இன்னொருவர் ஓடி வருவார், யா அல்லாஹ் வக்கத் ஷத்தமஹாதா, எனக்கு இவன் ஏசினான்,
அல்லாஹுத்தால இன்னும் கொஞ்சம் நன்மை எடுத்து வந்த முறைப்பாட்டை கொடுப்பார். இன்னொரு மனம், யா அல்லா என்னை கொலை செய்தான், என்னுடைய இரத்தத்தை ஓட்டினான், என்னுடைய சொத்துக்களை பொருளை சாப்பிட்டான் என்று ஒவ்வொரு முறைப்பாட்டாளர்களும் சொல்லுகிற போது அல்லாஹு தாலா யாரு அதிகமான நல்லறங்களோடு நினைத்துக் கொண்டு சுவர்க்கம் போக வந்தானோ அவனை தூக்கி அல்லாஹு தாலா நரகத்தில் போடுவான். இவன் தான் வங்குரோத்து காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி எங்களுக்கு இன்றைக்கு படிப்பினையாக இருக்கிறது. நாங்கள் இபாதத்து செய்கிறோம், வணக்கம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். ஆனால் இந்த சுத்தம் என்று வருகிற போது, அழகுணர்ச்சி என்று வருகிற போது, நல்லது செய்வது என்று வருகிற போது மற்றவர்களுக்கு எங்களால் நல்ல பல பயன்கள் நடைபெற வேண்டும். தீமை என்று வருகிற போது அந்த தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். நாங்களும் எதுவும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய ஒரு சூழலை அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கியருள்வானாக. மார்க்கத்தை தெளிவாக கற்று அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.